Please subscribe Sadhguru Sai Creations. நமக்கு நீண்ட நாட்களாக சர்க்கரை நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கரை நோய் நீண்ட நாட்களாக இருக்கும்போது இது எதனால் அந்த உணர்வு வந்து நமக்கு இல்லாமல் போகுது? மருந்து போகிற மாதிரி, ஒரு சின்ன ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. பொதுவாக இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த ஸ்டேஜில் நமக்கு நரம்புகள் பாதிக்கப்படுது? இப்போ வந்து நான் இனிப்பு சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் மெடிசனை வந்து நான் அந்த டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் வந்து 5 வருஷமா 6 வருஷமா டயபெட்டிக்கான மெடிசன்ஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கிறேன். இதோடு சேர்ந்து என்ன மூலிகையை நான் வந்து எடுத்துக்கலாம்? 200-250 இருக்குது அப்படின்ற நபர்கள் இந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம். 250 மேலே 300 வரைக்கும் இருக்குன்னா நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம். முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் நரம்புகள் வலிமையாகணும் அப்படின்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனைகளில் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது டயபெட்டிஸ். இந்த சர்க்கரை நோயால் நரம்புகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும்ன்றது நம்ம பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன் இந்த சர்க்கரை நோய் வந்து நரம்புகளை அதிகமாக பாதிக்குது? இப்போ பொதுவாக சர்க்கரை நோயால் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுது, கண்களில் பாதிப்பு ஏற்படுறது, இது எல்லாமே இருக்குது. நமக்கு நீண்ட நாட்களாக சர்க்கரை நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கரை நோய் நீண்ட நாட்களாக இருக்கும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் முதல்ல நரம்புகளை தான் அது பாதிக்குது. பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், சர்க்கரை நோய் வந்துருச்சா ரொம்ப நாளாக இருக்கா, காலை வந்து நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கணும், சின்ன அடிப்பட்டால் கூட அது வந்து சர்க்கரை நோய் இருந்துச்சு அது சீக்கிரம் அந்த புண்ணு வந்து ஆறாது, காலில் வந்து அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா ஒவ்வொரு நாள் நம்ம வந்து ஆம்புடேட் பண்ணி எடுத்துகிட்டே ஆகணும், சின்ன சின்ன விரல்கள் இருந்து கட்டை விரல்கள் இந்த மாதிரி ரத்த ஓட்டம் இல்லாத கால் விரல்களை வந்து இழந்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இது எதனால் அந்த உணர்வு வந்து நமக்கு இல்லாமல் போகுது? மருந்து போகிற மாதிரி, ஒரு சின்ன ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி, கால்கள் வந்து ஏதோ பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வே இல்லாத மாதிரி இருக்குது. கால்களில் வந்து செப்பல் இருக்கா இல்லையா, தரையில் நடக்கிறோமா, தரையில் கால் வைக்கிறோமா, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. பொதுவாகவே இந்த டயபெட்டிஸ்னால் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம், இந்த நியூரோபதிக் சிம்டம்ஸ் அப்படின்ட்டு உடல் முழுவதுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம பிரெயின்லேருந்து வரக்கூடிய நரம்புகளில் அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. பிரெயின்லேருந்து வரக்கூடிய நரம்புகள் பொதுவாக ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுவாக இந்த சர்க்கரை நோய் நம்ம உடலில் நீளமான நரம்புகளை தான் அதிகமாக பாதிக்குது. அப்போ நமக்கே புரிஞ்சிருக்கும், நீளமான நரம்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் கால் பாதங்கள் வரைக்கும் வரக்கூடியது. அப்போ நீளமாக ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கால் பாதங்களில் தான், கால் பாதங்களில் தான் அதிகமாக நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இது வந்து பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னா நம்ம பிரெயின் செல்ஸ், அதாவது மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனால நமக்கு சர்க்கரை நோயில் மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இதிலேயே வந்து பார்த்தோம்னா ஆட்டோனமிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன், அதாவது இப்போ கை கால்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் எல்லாமே நம்மளுடைய இயக்கத்தில் ஏற்படுத்துது. நம்ம கைகளை வந்து மடக்கிறோம், கால்களை வந்து மடக்கிறோம், இது வந்து நம்மளோட பிரெயின் ஆர்டர் பண்ணுது, அதனுடைய ஆக்ஷன் வந்து நமக்கு நடக்குது. இதுவே அட்டானமஸ்னால் தானியங்கி நரம்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய இதய துடிப்பாக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் செய்யக்கூடிய செயல்கள், குடலோட இயக்கங்கள், இது எல்லாமே நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் தானாக நடக்கக்கூடியது. ஸோ இதையும் இதுவுமே வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக நரம்புகள் மொத்தமும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுற ஒரு கண்டிஷனை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி சில ஒற்றை நரம்புகளும் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மோனோ நியூரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது வந்து பார்த்தோம்னா கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகளோ இல்லை முகத்தில் ஏதாவது ஒரு நரம்பு பாதிக்கப்படுறது, ஸோ ஆக்லர் நர்வ் பாதிக்கப்படுறது, இல்லை ட்ரைஜெமினல் நர்வ், இல்லை காதுகளுக்கு வாயில் ஏதாவது ஒரு பகுதியில் போகக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுறது, இது எல்லாமே பார்க்குறோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த ஸ்டேஜில் நமக்கு நரம்புகள் பாதிக்கப்படுது, சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த ஸ்டேஜில் நரம்புகள் பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது
தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன, நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் சரியா இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் சரியான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி என்னென்னா, நான் வந்து மெடிசன் போட்டுட்ருக்கேன் இல்லை இன்சுலின் போடுறேன், இப்போ வந்து நான் இனிப்பு சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் மெடிசனை வந்து நான் அந்த டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் அரை மாத்திரை சேர்த்து போட்டால் நம்ம எடுத்த சுகர் வந்து பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இனிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மொத்தமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷன் இருக்கும், கண்கள்லையும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, அதை விஷன் குறைஞ்சிக்கிட்டே வர்றது, இந்த மாதிரி கால்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அதே மாதிரி கண்கள், அதை தொடர்ந்து சிறுநீரகங்களும் பாதிப்பு நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து எடுக்கக்கூடிய சித்த மருந்துகள், இப்போ ஆல்ரெடி நான் வந்து 5 வருஷமாக 6 வருஷமாக டயபெட்டிக்கான மெடிசன்ஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கிறேன், இதோடு சேர்ந்து எந்த மூலிகையை நான் வந்து எடுத்துக்கலாம். நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம், முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் கவனம் செலுத்த வேண்டிய உணவு முறைகளில் அந்த மூலிகைகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு ரொம்ப முக்கியமானது, நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகை சுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளை நம்ம எடுத்துக்கணும், இதில் முக்கியமாக ஆவாரம்பூ. இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மகிழம்பூ ரொம்ப சிறந்தது, பன்னீர் பூ ரொம்ப சிறந்தது. இந்த ரெண்டு பூவை பற்றியும், இந்த பன்னீர் பூ வந்து நிறைய பேர் நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டுட்ருப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த மகிழம்பூவும் ரொம்ப ரொம்ப சிறந்தது சர்க்கரை நோயை குறைப்பதற்கு. இந்த மகிழம் மரத்தோட பண்பே வந்து பார்த்தோம்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி தான் பன்னீர் பூ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கும். இந்த இரண்டு பூவுமே உலர்ந்த மாதிரி நம்ம நாட்டு மருந்து கடைகள்லையும் இருக்கும். ரெண்டு பூவும் வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் உலர்த்தி க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் உலர்த்திட்டு மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். இரவு நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை தண்ணீரில் போட்டு ஊற வச்சு தட்டை அப்படியே போட்டு மூடிடுங்க. நைட் ஃபுல்லாக அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், காலையில் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வரணும். இல்லை இதை கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சும் குடிக்கலாம், கொதிக்க வச்சு கொடுத்தா நமக்கு அதிகமான ஆற்றல் இருக்கும். அதாவது சுகர் ஓரளவுக்கு 200-250 இருக்குது அப்படின்ற நபர்கள் இந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம். 250 மேலே 300 வரைக்கும் இருக்குன்னா நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மகிழம்பூ பன்னீர் பூ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சர்க்கரையை வந்து குறைப்பதற்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கஷாயம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே வந்தோம்னா நரம்புகளுக்கு அதிகமான வலிமையை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நரம்புகள் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீளமான நரம்புகள், கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள், கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள், முகத்தில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை நம்ம என்ன பண்ணலான்னா வேப்பம் கொழுந்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வேப்பம் கொழுந்தோட நம்ம திரிஃபலா சூரணத்தை எடுத்துக்கலாம். இந்த திரிஃபலா சூரணம், வேப்பம் கொழுந்து இது ரெண்டுமே போட்டு சூரணத்தில் இந்த வேப்பம் கொழுந்தை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து ஒரு உருண்டை மாதிரி நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் வாரம் 1-3 நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்புகள் வலிமையாகணும் அப்படின்னா இந்த வேப்பம் கொழுந்தும் த்ரிஃபுலா சூர்ணமும் அரைச்சி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். முக்கியமாக கால் பாதங்களில் நிறைய பேருக்கு இந்த நரம்புகள் வலிமை அடையணும், இல்லை நரம்புகள் வந்து வலிமை இழந்து இருக்குது, கால் பாதங்களில் வந்து கொஞ்சம் உணர்வின்மையாக இருக்குது அப்படின்னா இதற்கு நம்ம ஏதாவது தைலத்தை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தைலம் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் சிட்ராமுட்டி தைலம் இருக்குது. இந்த தைலத்தை நம்ம கால் பாதங்களில் அப்ளை பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒத்திரம் கொடுக்கணும். இரவு நேரத்தில் தூங்கும்போது கால் பாதத்தை கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு 2 தலையணை வச்சு ஒரு 1 அல்லது 2 தலையணை வச்சு நம்ம நல்லா தூங்கிக்கிட்டே வரணும். இரவு தூங்கும்போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோயினால் நமக்கு நரம்புகள் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கணும்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து நான் சொன்ன இந்த குறிப்புகளோடு சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மதுமேக குடிநீர் சூரணம், ஆவாரை குடிநீர் சூரணம், நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறீங்க,
இப்போ மருத்துவர் ஆலோசனைப்படி ஒவ்வொருத்தரும் எந்த அளவு எடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா முழுவதுமாக சர்க்கரை நோயால் நமக்கு நரம்புகள் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.